ஜவுளி 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 ஏ ஜவுளி மூட்டை இறக்கி வை. என்ன இருக்கு? சின்னால பட்டி சேலை, ஜக்கம் பட்டி ஜாக்கெட், பட்டு கொண்ட பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைகளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். நாலு முளை, எட்டு முளம் வேட்டி இருக்கு, சாதாரணமான சட்ட துணி இருக்கு, ஆண்டி பட்டி அன்றாயிரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? இருபது ரூபா தான். இருபது ரூபாவா? என்கிட்ட பதினெட்டு ரூபா தானே இருக்கு, நாளைக்கு ரெண்டு ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவன் புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வேண்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? இருபது ரூபாய்க்கு. வேட்டி வேண்டு போறா? வெறும் சிரிக்கி. இது சிங்கத்துக்கு திப்பா தைக்க முப்பது ரூபா தள்ளி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த இருபத்தஞ்சு ரூபா சொத்துக்கு. என்னம்மா? கண்ணம்மா. புருஷன் பேரு? அஞ்சு ரூபாய்க்கு நான் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட ரெண்டாவது சம்சாரம். அவங்க ரெண்டு பேரும் என்ன வாங்கி போறாளுங்க? ஒரு ஆளு வேட்டி, ஒரு ஆள் சட்டை துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி இருபது ரூபா, சட்டை முப்பது ரூபா. கலை அதுலயும் பாதி கடை. அவளுங்க கிடக்குறாளுங்க, போச கட்ட சிரிக்கீங்க. எனக்கு கடை நல்லா வேண்டாம். ஏன் துறைக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். ரெண்டு அண்டர்வேர் கொடுங்க. ஆண்டி பட்டி அண்டாயிரம் கொடுக்கணுமா? ஏன் அள்ளிநகர் அண்டர்வேர் கொடுக்க மாட்டீங்களா? அள்ளிநகர் அண்டாயிரம் ரூபாய் ஜாஸ்தி. ரெண்டு அண்டாயிரம் நாற்பது ரூபா எப்படி கொடுங்க? ராயர் கிழிஞ்சது, அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ இவ்வளவு கட்டண்ட பேசுற? பெருமாளோட மூணாவது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே? ஓ, இது ஓஞ்சலையா?